அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மிகப்பெரிய சோதனை காலகட்டத்தில் இருக்கிறோம். பலஸ்தீனுடைய விஷயங்களை பார்க்கும்போது நேற்றைக்கு அங்கே ஒரு மருத்துவர் பதிவு செய்திருக்கிற காணொளி பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அங்கே ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அப்பத்தான் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுக்க போனாரா, திடீர்னு பயங்கரமான குண்டு சத்தம் எங்கேயோ விழுகுது அப்படின்னு நினைக்கும் போது, நான் இருக்கிற மருத்துவமனையிலே தான் அது விழுந்திருக்கும் அப்படின்னு நான் நம்பவே இல்லை அப்படின்னு அந்த மருத்துவர் அவ்வளவு கலங்கி போய் பதிவு செய்கிறார். அங்க அந்த மருத்துவமனையில குண்டு போட்டு நிறைய குழந்தைகள், ஆண்கள் பிரிவு ரெண்டுலையும் பயங்கரமான சேதம், 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நேற்றைக்கே அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவதையெல்லாம் பார்க்க முடிஞ்சது. எங்களுடைய நிலம், எங்களுடைய ஈமான், எங்களுடைய உரிமை அப்படின்னு கேட்கும் போது அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த பிரச்சனைகளை வல்ல ரஹ்மானை நோக்கி சுஜூதுல கடத்துறதை தவிர நம்மகிட்ட எதுவுமே இல்லை. மரணித்த அத்தனை பேருக்கும் வல்ல ரஹ்மான் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன், மேலான ஷஹீத் அப்படிங்கிற உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து உயர்ந்த இடத்தில் அவர்களை ஆக்கி தருவானாக. எத்தனை குழந்தைகள், எத்தனை குழந்தைகள். இங்க நம்ம ராத்திரி சாப்பாட்டுக்கு மெனு என்ன அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணி ஒரு விஷயத்த மூவ் பண்றோம். அங்க ராத்திரிக்கு உயிரோடு அடுத்து யார் இருக்க போகிறார்கள்ங்கிற நிலைமை தெரியாம அவர்கள் அடுத்த பொழுதை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்பவும் பரிதவிப்பா இருக்கு. அதே நேரத்துல அவர்களை பார்த்து நாங்கள் ஈமானில் பலப்படுகிறோம் அப்படிங்கறதுல எந்த விதமான மறுப்போ மாற்று செய்தியோ இல்லை. ஒவ்வொருத்தரும் மறக்காம அவர்களுக்காக துவா செய்வோம், வல்ல ரஹ்மானிடம் கையேந்துவோம். ஒரு குட்டி பையன் அழுகிறான், பயந்து போயிருக்கிறான். இப்ப கூப்பிட்டு கேக்குறாங்க, பயந்துட்டியா? ஆமா. தலையாட்டுற ஒவ்வொரு தலையாட்டுதல்லையும் எத்தனை பரிதவிப்பு. நீ உங்க அப்பாவை பார்க்கணுமா, நான் வந்து அவங்கள பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளையுடைய தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாமல் கூட இருக்கிறவங்க ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது, நாளைக்கு ஜும்மாவுக்கு பிரியாணி கிண்டக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேனா அப்படின்னு நினைக்கும் போதே பெற்ற வயிறு அதில் ஏற்படுகிற கலக்கத்தை மறுக்கவே முடியவில்லை, மறுக்கவே முடியல. எங்கோ ஒரு தேசம், யாரோ ஒரு நாடு, கண்ணுக்கு தெரியாத பழக்கத்தில் இல்லாத மனிதர்கள்னு பலஸ்தீன் மக்களை நினைக்கவே முடியல. ஏன் தெரியுமா? உயிரினும் மேலாக உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிற அந்த நேசிப்பு தான் காரணம். என் நபி வாக்கு தந்திருக்கிறார், என் நபி கருணை கொண்டிருக்கிறார், என் நபி இதை பற்றி பேசி இருக்கிறார், என்னுடைய நபி என்னுடைய உம்மத்தில் ஒரு பகுதியினர், கியாமத்து நாள் வரைக்கும் அவர்களுடைய உரிமைக்காக போராடுவார்கள் அப்படின்னு என்னபி சொல்லியிருக்கிறார். அந்த மக்கள் மீது அவர்கள் கொண்ட கரிசனம் அப்படிங்கிற பார்வையில இருந்து அந்த விஷயங்களை நம்மளால சர்வசாதாரணமாக எடுக்க முடியல. இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான். யாவுந்தா, நீ ஏதோ ஒரு பெரிய திட்டமிடலில் முடிவு செய்து இவற்றை நீ அறிவித்திருக்கிறார். எங்கள் நபி தீர்க்க தரிசனமாக இவற்றை அறிவித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த மக்கள் எல்லோருக்கும் நீ நேரடியான உதவியை செய்வாயாக. ஷஹீதானவங்கள் போக மிச்சம் இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உன்னுடைய நேரடியான உதவியையும் ஆறுதலையும் நீ தருவாயாக. அவர்களுக்கெல்லாம் மேலான கூலியை நீ வைத்திருக்கிறாய், எங்களுக்கு நீ என்ன வைத்திருக்கிறாய் அப்படின்னு நினைக்கும் போதே உள்ளமெல்லாம் படபட. அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஈமான் கொண்டு உயிர் தியாகங்களை செய்து குழந்தைகளுக்கு கூட ஷஹீதினுடைய மகிமைகளை சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளின் உள்ளத்தில் அத்தனை ஈமானை வளர்த்து கொடுத்து அவங்களாம் உயர்ந்த இடத்தில் நெருக்கத்தை பெற்றுக்கொண்டார்களே, நாங்கள் எதை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் இன்னும் ஈமானிய பதட்டத்தை உணர முடியுது. ஈமானிய அடர்த்தியை அதிகரிக்கணுமே அப்படிங்கறத உணர முடியுது. அல்லாஹ் அவர்களுக்காக துவா செய்கிற இதே நேரத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலத்தில் எங்களுடைய ஈமானுக்கு நீயே பொறுப்பேற்பாயாக. எந்த ஒரு நொடியும் சுயநலத்திலோ
அதையும் இதையும் சேர்க்கணுங்கிற ஆர்வத்தையோ பேராசையையோ பக்கத்தில் ஒருத்தன் பசித்திருக்கும் போது அதை பற்றி கண்டுகொள்ளாமல் என் வயிற்றை நிரப்புவதற்கான உள்ளத்தையோ தராமல் நீ பாதுகாப்பாயாக. பசியாற்றுவோம் திட்டத்தில் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய இந்த பணிகளை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. அந்த கருணையை எங்கள் உள்ளத்தில் நீ தருவாயாக. அந்த ஈமானின் பலத்தை நீ தருவாயாக. உலகத்தில் நீ காட்டக்கூடிய ஒவ்வொன்றும் எங்களுக்கு அத்தாட்சிகளே அப்படின்னு உணரக்கூடிய இந்த பொழுதில் சுஜோதில் நாங்கள் எல்லாம் உன்னிடம் பேசுவதை நீ மட்டுமே அறியக்கூடும். இந்த காணொளியின் வழியாக நான் எல்லா சகோதரிகளுக்கும் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். சுஜூதில் நிறைய அல்லாவிடம் பேசுங்கள். மற்றவர்களுக்காக கருணை கொண்டு நிறைய பேசுங்கள். இறைவன் பலஸ்தீன் மக்களுக்கும் அந்த மருத்துவமனையில் உயிரிழந்த காயமடைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மேலான இடத்தையும் உடனடியான உதவியையும் செய்து தருவானாக. துவா செய்தவர்களாக வல்ல ரஹ்மானிடம் கையேந்தி நிற்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த கண்ணீரை நீ பொருந்தி கொள்வாயாக. எங்கள் ஈமானை அதிகப்படுத்தி விசாலப்பட்ட உள்ளத்தோடு உன் முன்னால் நிற்க எங்களுக்கான பாக்கியத்தை நீ தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.